வரலாறு மாவட்டம் அன்பு சகோதரர் மேலூர் சரவணன் அவர்களே,
அம்மாவின் இயக்கத்தின் பெயரும் பழனிசாமி கும்பல் கையிலே இருந்ததால்
தமிழ்நாட்டு மக்கள் சிறு தடுமாறி அந்த இயக்கத்திற்கு ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு இருக்கட்டும் என்று விட்டு தொலைத்தார்கள். 4 ஆண்டு ஆட்சி பொறுப்பிலே இருந்த பழனிசாமி ஆடிய ஆட்டம் தெரியும். மக்களின் வரி பணம் எல்லாம் எப்படி சுரண்டப்பட்டது என்பது தெரியும். இன்றைக்கு அப்பொழுது அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது இன்றைக்கு எல்லோர் மீதும் வழக்கு நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டு வருவதும் உங்களுக்கு தெரியும். குற்றப்பத்திரிகை ஒவ்வொருவர் மீதாக ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இங்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கொலை கொள்ளை, அதுவும் அம்மா அவர்கள் பெரிதும் நேசித்து வாழ்ந்த கோடநாட்டு கொலை கொள்ளை வழக்கிலேயே இன்றைக்கு முக்கிய குற்றவாளியாக யார் வரப்போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கொலை கொள்ளை நடந்த பொழுது ஆட்சி அதிகாரம் இருந்த காரணங்களால் சாட்சிகளை துரோகிகள் அழைத்த போதும் அதை எப்படியாவது காவல்துறை கண்டுபிடித்துவிடும் என்கிற நம்பிக்கை அம்மாவின் தொண்டர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும், அந்த கொலை கொள்ளைக்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதும் தெரியும். அவர்களை கைது செய்கின்ற காலம் விரைவில் வரும். அதை இந்த ஆட்சி செய்ய தவறினால் அம்மாவின் உண்மையான ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்த பிறகு அம்மா பெரிதும் நேசித்த கோடநாடு கொலை கொள்ளைக்கு காரணமாகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்யாமல் விடமாட்டோம் என்பதை மாத்திரம் என்ற மேலூர் மண்ணிலிருந்து நான் சொல்லிக் கொள்கின்றேன். இது ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலோ தனிப்பட்ட கோபத்தினாலோ நான் சொல்லவில்லை. உண்மையான குற்றவாளிகள் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணமூட்டையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களை அம்மாவின் ஆத்மா மன்னிக்காது. அவர்களை தண்டிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். அவர்களை நிச்சயம் தண்டிப்போம் என்பதை மாத்திரம், அது யாராக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் அவர்கள் இந்த ஆட்சி கைது செய்ய தவறினால் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டிலே உறுதியாக நாம் அமைப்போம். அன்றைக்கு அந்த உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதை சொல்கிறேன், அம்மா அவர்கள் பெரிதும் நேசித்த கொடநாட்டிலேயே கொலை கொள்ளை செய்தவர்களை நிச்சயம் அம்மாவின் தொண்டர்கள் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இரட்டையிலையும் ஆட்சி அந்த கட்சியும் புரட்சி தலைவர் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பித்த அந்த கட்சி இன்றைக்கு துரோகத்தின் மூலமே ஒரு சிலர் கைப்பிடியிலே சிக்கியிருக்கிறது. அதை மீட்டெடுக்காமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஓய்ந்திருக்காது என்பதையும் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். ஏதோ 2 தேர்தல்களிலே நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்பதனால் இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள் என்று யாராவது தவறாக கணக்கு போட்டால் அவர்களின் கணக்கு தப்பாகும். காரணம், இங்கே வந்திருக்கின்றவர்கள் குண்டர் படையோ டெண்டருக்காக வந்தவர்களோ அல்ல. அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்பதை மாத்திரம் நான் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறேன். யாரோ ஒரு சில சுயநலத்தால் சுயலாபத்திற்காக இன்றைக்கு விலை போகியிருக்கிறார், பண மூட்டைகளுக்கு அடிமையாக இருக்கலாம். ஆனால் உண்மையான தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் என்னோடு லட்சம் லட்சம் தொண்டர்கள் அணிதிரண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆதரவோடு அம்மாவின் இயக்கத்தை ஜனநாயக ரீதியாக நாங்கள் மீட்டெடுக்காமல் ஓயமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்மோடு அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களிடம் ஒப்படைப்போம் என்ற உறுதியை எனது அருமை நண்பன் மேலூர் சாமி அவர்களின் தொகுதியிலிருந்து சொல்லிக் கொள்கிறேன். அவ்வளவு உடல்நலம் கொண்டிருந்த பொழுதும் அன்றைக்கு இயக்கம் ஆரம்பித்த பொழுது அதை மேலூரில் தான் நடத்த வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்று அன்றைக்கு இந்த கட்சி இன்றைக்கு மேலூரிலே தொடங்கப்பட்டதற்கு காரணமான
எனது அன்பு சகோதரன் எதையும் எதிர்பார்க்காமல் தனது இன்னுயிர் இன்றைக்கோ நாளைக்கோ போகும் என்ற நிலையில் கூட இந்த இயக்கத்தை அங்கே உருவாக்க வேண்டும், அங்குதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு இரவு பகலாக உழைத்த, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக உழைத்த மேலூர் சாமியின் எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். அம்மாவின் கட்சியும் அம்மாவின் கொள்கைகளும் மீட்டெடுக்கப்படும். இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கியிருக்கிறது, அதை உறுதியாக வரும் காலத்திலே மீட்டெடுப்போம். இன்னைக்கு மத்திய அரசு 2000 ரூபாய் நோட்டு எல்லாம் திருப்பி பெறுவாங்க, அதுல உங்களுக்கு எது வருத்தம் இருக்கா? உங்களுக்கு எது வருத்தம் இருக்காமா? ஏன்னா உங்கள்ட்ட எல்லாம் 2000 ரூபாய் நோட்டு நீங்க யாரும் பதுக்கி வைக்கல. சில பேர் சொல்றாங்க 2000 ரூபாய் நோட்டு எல்லாம் நீங்க கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு. அதோட உண்மையான காரணமே இப்பொழுதுதான் தெரிய வருது. எல்லாம் 2000 ரூபாய் நோட்டா பெரும் பண முதலைகள். உங்களுக்கு தெரியும் பண மூட்டையோடு அலைகிறது தமிழ்நாட்டில் யாருன்னு தெரியும். அது ஆண்டவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆள்பவர்களாக இருக்கட்டும், எல்லோர் மடியிலும் கனம் இருக்கிறது. திருடனுக்கு தேள் கொட்டியது போல முனிக்கிறார்கள். சாதாரணமான சுப்பலிடம் குப்பலிடம் இருக்கின்ற பணத்தை 3 மாதங்களிலே 4 மாதங்களிலே பேங்க்ல போய் மாத்திக்கலாம். அவர்களால் மாற்ற முடியுமா? கருப்பு பணத்தை மாற்ற போனால் மாட்டிக் கொள்வார்கள். அந்த பணம் அளவிலும் மக்கள் வரிப்பணத்தை 2000 ரூபாயாக மாற்றி வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு திருடனுக்கு தேள் கொட்டியது போல முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்கள் தான் அப்படி என்றால் இன்றைக்கு ஆட்சி செய்பவர்கள் 4 ஆண்டுகள் பழனிசாமி ஆட்சியிலே மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்கும் என்று அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தார்கள். ஆனால் திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம், எங்களுக்கு எதற்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறார்கள், தண்டிக்கிறார்கள். 30,000 கோடிக்கு மேல் ஒரு குடும்பத்திடம் மாத்திரம் இந்த 2 ஆண்டுகளிலே சொத்து சேர்ந்திருக்கிறது என்று அதில் அமைச்சராக ஒருவர் உள்ள ஒருவரே மதுரைக்காரர் சொன்னார். அதனால்தான் அவர் இன்றைக்கு அவரது துறை மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த உண்மை வெளிப்படும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகளாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு தொழிலாளர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், பெட்டிக்கடை வைத்திருக்கவர்களிலிருந்து பெரும் தொழில் முதலாளி வரை இன்றைக்கு இந்த ஆட்சியிலே கஷ்டப்படுகிறார்கள். சாதாரணமான அடித்தட்டு மக்கள் முதல் உயரத்திலே இருக்கிற தொழிற்சாலைகள் நடத்துகின்ற பணக்காரர் வரை இந்த ஆட்சியிலே இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆட்சி வந்தது, பழனிசாமி செய்த தவறுகளால் இந்த ஆட்சி வந்துவிட்டது என்று எல்லோரும் கொதித்து போயிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளிலே இந்த ஆட்சி வாங்குகின்ற கெட்ட பெயரை 2 ஆண்டுகளிலே வாங்கிவிட்டார்கள். இவர்களுக்கு திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு தக்க பாடம் கொடுக்கின்ற விதமாக, அதுபோல ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய பழனிசாமிக்கும் ஒரு பாடத்தை போடுகின்ற விதமாக, வருங்காலத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை குக்கர் சின்னத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புரிந்து வருகிறார்கள். வருங்காலத்திலே நம்மை நிச்சயம் அவர்கள் ஆதரிப்பார்கள். குக்கர் சின்னம் தமிழ்நாடு முழுவதும் விசில் அடித்து வெற்றி பெறப் போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு எல்லா பகுதியிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் நமது கழக கொடி இன்றைக்கு ஏற்றப்படுகிறது. நமது சின்னம் குக்கர் வீடு வீடாக மக்களிடம் அங்கு கொண்டு சென்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் குக்கர் சின்னம், டிடிவியின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். நிச்சயம் வருங்காலம் நமது என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எழுச்சிமிகு இளைஞர் பட்டாளத்திற்கும்
அம்மாவின் உண்மையான செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.